ഇതിൻ്റെ ഫോണല്ലേ? இது வந்து ஒரு வுட் ஃபயர் பீஸா ஓவன். வுட் வச்சு தான் இந்த பீஸாவை தயார் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கிரில்லிங் செக்ஷன். இது வந்து கபாப் எல்லாம் தயார் பண்ணிக்கல. இந்த அடுப்பு வந்து நானும் ஹரியும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் தயார் பண்ண போகிறோம். இந்த தயார் பண்ணுற வீடியோவை நாங்கள் இந்த ரெசிபி கூட அப்லோட் பண்ண போகிறோம். பாருங்க, அடுப்பு வந்து நமக்கு தயார் பண்ணி எடுத்துடலாம். இங்க தான் வந்து அடுப்பு பண்ண போறோம். கம்பியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருக்கிறோம். இது வந்து இங்க கான்கிரீட் பண்ண போறோம். இதே போல் புத்தி கட்டி
கொண்டு வைக்கிறேன். அடுப்பு வந்து கட்டுறதுக்காக நான் நாலு சைடும் மூணு சைடும் சிமெண்ட் கல் வச்சோம். இங்கே ஒரு வார்ப்பு இருக்குது, அதுக்கு மேலே பிரிக் வச்சோம் கட்டியிருக்கோம். இதுதான் வந்து பவுண்ட்ரி. இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் லெவல் ஆக்கிட்டோம். இனி இந்த லெவலில் தான் அடுப்போடு உள்ள பிரிக்ஸ் வந்து லே பண்ண போகிறோம். இது வச்சு தான் வாட்டர் லெவல் ஆக்கினோம். இப்படி ஒரு இது வச்சு தான் இந்த சர்க்கிளை வாட்டர் லெவல் ஆக்கணும். இந்த சர்க்கிளில் வந்து இந்த சர்க்கிள் வந்து எதுக்கு பண்ணுன்னா 42 இன்ச் 42 இன்ச் ரேடியஸுக்கு. இது வந்து 21 இன்ச் சர்க்கிள், 42 வந்து இதோட டயமீட்டர். 21 இன்ச்சுக்கு வெளியே ஆகிட்டு பிரிக்ஸ் வச்சுருக்கோம். இதில் தான் டோம் வரும்னு சொல்லி, இதுக்கு மேலே தான் டோம் வரும். இதுக்குள்ளே வந்து இப்படி பியர் பாட்டிலில் மணல் நிறச்சி மண் வச்சு சீல் பண்ணி இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இப்படி வைக்கிறேன், இப்படி முழுசாக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா இது மண் வச்சு சீல் பண்ணி எடுத்து அதையும் வாட்டர் லெவல் ஆக்கி அதுக்கு மேலே தான் பிரிக் வச்சு டோம் பண்ண போகிறோம். இதுக்கு அடியில் வந்து 3/4 இன்ச் சிமெண்ட் போட்டிருக்கோம், அதுக்கு அடியில் தான் கால்சியம் சில்கேட் போர்டு இருக்குது. இது எதுக்காக பண்ணுறோன்னா, இதுதான் வந்து நம்ம இந்த அடுப்போட ஹீட் பேங்க். இது வந்து மேக்ஸிமம் ஹீட் வந்து அப்சார்ப் பண்ணிடும். பின் அதை தான் ரீரேடியேட் பண்ணி நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஹீட் ஆகுது.
பியர் பாட்டில் வந்து ஸ்டிக்கர் எல்லாம் கழுவி காய வச்சுருக்கோம். இதுக்குள்ளே தான் வந்து மணல் நிறச்சி அதுக்குள்ளே வைக்க போகிறோம். பியர் பாட்டில் வந்து கழுகி காய வச்சுட்டோம். இதில் தான் வந்து மணல் நிறச்சி டோமுக்குள்ளே வைக்க போகிறோம். இதுதான் இந்த அடுப்போட ஹீட் பேங்க். இது வந்து மணல் நிறச்சிட்டோம். இது வந்து சீல் பண்ணி எடுத்துடலாம். மண் வச்சு தான் மண் வச்சு தான் சீல் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து தண்ணி சேர்த்து நல்லா குழச்செடுத்தாச்சு. அந்த கையில் காட்டுறதா ஒரு இஞ்சு கண் ஒரு இஞ்சு ஒன்றரை இஞ்சு கண்ணு தான். இது வந்து ஒரு ஒரு இஞ்சுக்கு இப்படி மண்ணை போட்டுடலாம். அதுக்கு மேலே தான் நம்ம பியர் பாட்டில் வைக்க போகிறோம். மண்ணை வந்து ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து பியர் பாட்டில் வச்சிடலாம்.
பியர் பாட்டிலுக்கு மேலே அந்த மண் போட்டு லெவலாக்கி அதுக்கு மேலே இந்த பிரிக்ஸ் வந்து அப்படி விரித்து வச்சுருக்கோம். இது நாலு தான் செட் ஆகட்டும், அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேலே டோமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போதும்.
இதுக்கு பேர் வந்து செராமிக் வூல். இது வந்து தான் இன்சுலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த டோமில் ஃபுல்லாக கவர் பண்ணி இங்கே இருக்கிற நெட்டை வந்து மேலே போட்டு கோட்டிங் பண்ணிடுறோம் சிமெண்ட் வச்சுட்டு. இதை வந்து ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணிவிட்டு இங்கே நிறைய இடத்துல இப்படி ஆணி அடித்து வச்சுருக்குறோம். அதில் வந்து சின்ன சின்ன கம்பி வச்சு அந்த நெட்டை வந்து கட்டி எடுத்துருவோம். அதுக்கு மேலே தான் சிமெண்ட் போட போகிறோம். இது வந்து இன்சுலேட் பண்ணும்போது கையில் வந்து ரப்பர் க்ளவுஸும் மாஸ்கெல்லாம் போடணும், இல்லைன்னா அலர்ஜி வரும். அதுக்காகத்தான் மாஸ்க்கும் க்ளவுஸ் எல்லாம் போட்டுருக்கு. இங்கெல்லாம் போட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுடலாம். அலர்ஜி செராமிக் வூலுக்கு மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கான்க்ரீட்டு போடுறோம். கான்க்ரீட்டில் கொஞ்சம் பேர் இந்த செராமிக் வூலுக்கும் நெட்டுக்கும் மேலாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு சிமெண்ட்டு தேப்பு பண்ணி விடுறோம். இது வந்து ஃபினிஷிங் ஒர்க் ஆகிட்டுருக்கு.